கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று உங்களுக்கான தேவனுடைய புதிய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து எகிப்தியர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் மேல் தேவனுடைய வேதனையே இல்லாத ஐஸ்வர்யம் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் மேல் தேவனுடைய அளவற்ற ஆரோக்கியம் இருக்கிறது. இவ்வளவு நன்றாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை சுற்றிருக்கக்கூடிய எகிப்தியர்கள் அவர்களை பார்த்து பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்த, காயப்படுத்த, வேதனைப்படுத்த, ஒடுக்க திட்டமிடுகிறார்கள். இன்றைக்கு கூட உங்களை சுற்றிருக்கக்கூடிய மக்கள் உங்கள் வேலை ஸ்தலத்திலோ, உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலோ, உங்கள் சொந்த பந்த இன ஜன மக்கள் மத்தியிலே சிலர் உங்களை காயப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னால் வருத்தப்படாதிருங்கள். உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. உங்களை ஆண்டவர் ரொம்ப நல்லா வச்சிருக்காருன்னு சில நேரத்தில் உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அவர்கள் பெற்றிராத ஆசீர்வாதம், அவர்கள் அனுபவிக்காத சந்தோஷம், அவர்கள் பெற்றிராத நிம்மதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். காரணம் என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு ஒன்று புரியணும், வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை உங்களுக்கு ஒன்று புரியணும். என்னென்னா, மற்றவங்க உங்களை ஒடுக்குறாங்கன்னா நீங்கள் அவங்கள ஒடுக்க போயிடாதீங்க. மற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்த போயிடாதீங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, எவ்வளவு அதிகமாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் இஸ்ரவேல் மக்கள் பெருகினார்கள். எந்த அளவுக்கு சிலர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராயிருவீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மக்களை நான் சும்மா விட்டுருப்பேன், நீ அவங்கள ஒடுக்குனதுனாலேயே நான் அவங்கள இன்னும் பெருக வைக்க போகிறேன். சில பேர் உங்கள் நீங்கள் சும்மா போயிட்டுருப்பீங்க, உங்கள் வழியில் வந்து உங்களை சீண்டி நோண்டி உங்களை வேதனைப்படுத்தி உங்கள் நிம்மதியை கெடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை பல பிரச்சனைக்குட்படுத்தி உங்களுடைய நிம்மதியை இழக்க வச்சு சந்தோஷத்தை இழக்க வச்சு சங்கடப்படுத்தியிருப்பாங்கன்னா அந்த மக்களுக்காகவே ஆண்டவர் இறங்கி வேலை பார்ப்பார். அந்த மக்களுக்காக இறங்கி அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். கர்த்தர் உயரவே உயர செய்வார். ஆகவே ஒடுக்குகிறார்கள், வருத்தப்படுத்துகிறார்கள், சங்கடப்படுத்துகிறார்கள் என்று சலித்து கொள்ளாதிருங்கள். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை பெருக வைக்கப் போகிறார். இந்த நாளிலும் உங்களை சுற்றி பலர் வருத்தப்படுத்தக்கூடிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் கண்ணால் கண்டால் உங்களை அவர்களுக்கு முன்பதாகவே பெருக வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். ஒடுக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை பெருக்கமடைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாகவே இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் இன்னும் அதிகமாய் உங்களை பெருகவே பெருக செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஜெபத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. தன்னை சூழ்ந்தவர்கள் மூலம் ஒடுக்கப்படுகிற, வருத்தப்படுகிற, காயப்படுத்தப்படுகிற, கஷ்டப்படுத்தப்படுகிற பல தரம் பல வேதனையான சூழ்நிலையிலே உம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பயப்படாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றும். எவர்கள் ஒடுக்கினார்களோ, இஸ்ரவேலர்களை எவர்கள் ஒடுக்கினார்களோ, ஒடுக்கின எகிப்தியர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் பெருக பண்ணினீர் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளை எவர்கள் ஒடுக்குகிறார்களோ அவர்கள் கண்கள் காண உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணும், செழிக்க பண்ணும், விருத்தி அடைய பண்ணும். வாழ்ந்திருக்க செய்து நாமத்திற்கு மயமரப் பண்ண வேண்டும் என ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.